ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேளாண்மை பொறியியல் துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பல்வேறு நலத்திட்டங்களை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு நீர்வள நவீன மயமாக்குதல் திட்டம். இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இந்த ஒரு நலத்திட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது வந்து ஒரு சரியான ஒரு தேவை உள்ள தகுதி உள்ள நபர்களுக்கு வந்து கொண்டு போய் வந்து சேர்றது கிடையாது. நம்ம சேனல் மூலியமா வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்கீமா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு காணொலி மூலியமா வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆக்சுவலா நம்ம சேனலே உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு ஸ்கீம், நிறைய விவசாயிகளுக்கு வந்து நிறைய படிச்ச இளைஞர்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிற நிறைய பேர் தெரியுது கிடையாது. இந்த ஸ்கீம் தான் வந்து உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு நீர்வள நவீன மயமாக்குதல் திட்டம். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன, யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம், 100% மானியம் கொடுக்குறாங்க, 1 ரூபாய் கூட நீங்க உங்க சைட்ல இருந்து பங்களிப்பு எதுவுமே நீங்க செலவு பண்ண தேவையே கிடையாது. இந்த திட்டத்துக்கு மூலியமா எப்படி நம்ம வந்து முழுமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்ளை பண்றது, யாரை கான்டாக்ட் பண்ணி எங்க போய் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்கிறத அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும், ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படிங்கறத பார்க்கும்போது, ஒவ்வொரு துளி நீருடன் அதிக பயிர் வந்து அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பயிர் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். இந்த ரெண்டு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்தாங்க. நிதி ஆதாரம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும், உலக வங்கி நிதி உதவியுடன் மாநில அரசு திட்டம், இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மானியங்களும் சலுகைகளும் அப்படிங்கிற பார்க்கும்போது, பண்ணைகள் குட்டைகள் ₹1 லட்சம் செலவில் 100% மானியத்தில் அமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்ககிட்ட வந்து லேண்ட் இருக்கு, அது வந்து ஒரு பண்ணையாவோ இல்லை ஒரு குட்டையாவோ நீங்க வந்து மாத்தி அமைக்கணும், அதை செலவு பண்றதுக்கு உண்டான மொத்த தொகையுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசே வந்து பாத்தீங்கன்னா செலவு வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு விவசாயிகள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்பே ஒன்னு நம்ம பார்க்கலாம். செயல்படுத்தப்படும் பணிகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், பண்ணை குட்டைகள் அமைத்தல், இந்த உங்களுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல பண்ணைகள் குட்டைகள் நீங்க அமைக்கணும் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து ஏத்துக்கிட்டு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துடைய பகுதிகள் நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டத்திலலாம் இது வந்து இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது, உபவடிநிலை பகுதிகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 4ஆம் கட்டமாக 11 உப வடிவநிலை பகுதிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அதுல வந்து காவேரி டெல்டா மாவட்டம் சொல்லிட்டு நம்ம தனியா வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த 3 மாவட்டம் வந்து டெல்டா மாவட்டம் சொல்லுவோம். அதே மாதிரி கீழ் வைகை அப்படிங்கிறது வந்து நம்ம ரெகுலரா தெரிஞ்சு, சவுத்து சைடு வந்து ராம்நாடு திருச்சி சாரி ராம்நாடு சிவகங்கையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டம் தான் வந்து வைகை அணையில இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறையாறு அப்படிங்கிற வந்து நமக்கு தெரியும், திருச்சி மாவட்டம் தான் வந்து குறையாறு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ்வெள்ளாறு, கொள்ளிடம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியா வந்து ஒவ்வொரு விதமா வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, உபவடிநிலையை வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, மதுரை, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர், திருவாரூர், கரூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா, தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த ஸ்கீமுக்கு, உலக வங்கி நிதியுதவியுடன் கூடிய அந்த நீர்வள நவீனமயமாக்குதல் திட்டத்துக்கு நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்றதுக்கு தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், 4ஆம் கட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட உபவடி நிலை பகுதிகளில் உள்ள அனைத்து விவசாயிகளுமே இதுக்கு வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விவசாயிகள் வந்து வேற ஒரு திட்டத்துல வந்து மானியம் வாங்கிட்டு இருக்காங்க, இல்ல வந்து ஒரு சப்சிடியை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, இல்ல வந்து உதவித்தொகை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும், இந்த ஸ்கீமுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அணுக வேண்டிய அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டத்தில் உள்ள உதவி செயற் பொறியாளர், அதாவது வேளாண்மை பொறியாளரை அணுகவும் அப்படிங்கிற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்க மாவட்டத்துல எந்த இடத்துல ப்ரோ உதவி மேலாளர் வேளாளர் வந்து இருப்பாங்க அப்படிங்கறத கேட்டீங்கன்னா, அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய வேளாண்மை பொறியியல் துறையுடைய ஆஃபீஸருடைய கான்டாக்ட் நம்பர் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ராமநாதபுரமுக்கு, அரியலூர், ஈரோடுன்னு சொல்லிட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராமநாதபுரம்னா ராமநாதபுரத்தை செலக்ட் பண்ணிக்கிறோம்.
அதுல வந்து இப்போ உங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உதவி செயற் பொறியாளர் தான் கான்டாக்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர் தான் வந்து கான்டாக்ட் பண்ணணும். அதுல வந்து அவங்களுடைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த அட்ரஸ் வந்து அவங்க ஆஃபீஸ் வந்து அமைஞ்சிருக்கோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்கீமை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கொண்டு வர சொல்றாங்களோ நீங்க நேரடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கல, ஆஃப்லைன்ல நேரடியாக ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து மற்ற அதர் விவசாயிகளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஸ்கீமை பற்றி மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.